நிசார், நீங்கள் சொன்னீங்க, அதான் ஒரு ஒரு டிசிப்ளினோட ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்பிரிட்டோட ஒருத்தவங்க தயாராகி ஒலிம்பிக் கனவு வரைக்கும் போய் அங்கே இந்த மாதிரி நடக்கிறதுங்கிறது வந்து இது கவனக்குறைவுன்னு பார்க்கிறதா, இல்லை இதற்குள்ளே அரசியல் இருக்குது அப்படின்னு இப்போ செந்தில் சொல்கிற மாதிரி பார்க்கிறதா? இல்லை, கண்டிப்பாக இது வந்து பாலிடிக்ஸ் தான். என்னென்னா, பேஸ்லேருந்து வருவோமே, போகாட் அப்படின்னா போகாட் யார் அப்படின்னு எடுத்துட்டோன்னா, போகாட்டுன்றது வந்துட்டு ஒரு ஃபேமிலி. போகாட் ஃபேமிலியில் கீதா போகாட்டு அவங்க தான் வந்துட்டு ரொம்ப லீடிங் ரெஸ்லரு. அவங்களுடைய கசின் சிஸ்டர் தான் இவங்க. இவங்களுக்கு வந்துட்டு கீதா போகாட்டால் வந்துட்டு ஒலிம்பிக்கில் வந்து அச்சீவ் பண்ண முடியல, டாப் இதுக்கு போக முடியல. அப்போ இவங்க வந்து பேஸ்லேருந்தே அந்த வெறியில் வந்து வளர்ந்து வராங்க. இவங்க வளர்ந்து வரப்போ இந்த மாதிரி சம் இஷ்யூஸ் லாஸ்ட் இயர் நடக்குது. அந்த பாலியல் குற்றச்சாட்டுக்கு வந்து இது பண்ணப்போ அந்த ரெஸ்லிங் ஃபெடரேஷனில் இருக்கிற அந்த பிள்ளைங்க எல்லாருமே, வீரர்கள் எல்லாருமே சேர்ந்து தான் இந்த பிரச்சனையை வந்து இது பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு மாதம் வெயில் மழைன்னு சொல்லிட்டு வந்து தர்ணா பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க. ப்ரைம் மினிஸ்டர் வந்து அசையவே இல்லை. ஒரு கூப்பிட்டு ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனு, அர்ஜுன் அவார்டியஸு, கேல் ரத்னா வாங்கின அவார்டியஸு, இந்தியாவுக்காக ஒலிம்பிக்கில் மெடல் எடுத்தவங்க, இவங்கெல்லாம் வந்து ரோட்டில் நின்று மறியல் பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பேசியிருந்தாங்கன்னா ப்ராப்ளம் எப்போது சார்ட் அவுட் ஆகிட்ருக்கும். ஆனால் கூப்பிட்டு பேசாததால் நெக்ஸ்ட் லெவல் என்ன போகிறாங்கன்னா, இந்த வீரர்கள் வந்துட்டு தங்களுக்கு வாங்கின மெடலையே ரிட்டர்ன் கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டுக்கு. இதை விட கவர்மெண்ட்டுக்கு என்ன அசிங்கம் தேவை இருக்குது? போலீஸ்காரங்க வந்து அந்த மெடல்ஸை இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க. ஸோ அங்கேயே வந்துட்டு அவங்களுக்கு வந்து கார்னர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பிரிஜ்பூஷன் சிங்கை வந்துட்டு எடுத்தாகணும் அப்படின்றதுக்கு கோரிக்கைக்கு என்ன பண்ணிட்டாங்க, அவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தரை போட்டாங்க. ஆனால் அவருக்கு கொடுக்கப்பட்ட எம்பி சீட்டு அவர் பையனுக்கு கொடுக்கப்பட்டது, அவங்க பையன் எம்பியாக இருக்கிறார். அதில் எந்த இதுவும் பண்ணலை, விட்டு கொடுக்கல. நெக்ஸ்ட் லெவல்னு சொல்லிட்டு வரப்போ இந்த வினேஷ் போகாட் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்கள வந்து சஸ்பெண்ட் பண்ணி வைக்கிறாங்க. சஸ்பெண்ட் பண்ணி வச்சோம், சஸ்பெண்ட் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறமா அவங்க வந்து ட்ரையல்ஸுக்கு வரணும். ட்ரையல்ஸ்க்கு வரணப்போ ஒரு ட்ரையலுக்கு வந்து வரணுன்னாக்கா ஸ்டேட் வின் பண்ணோம், ஸ்டேட் வின் பண்ணிட்டு நேஷனல் வின் பண்ணோம், நேஷனலில் வந்து கோல்டு எடுக்கணும். நேஷனலில் கோல்டு எடுத்தப்போ தான் அதில் வந்து ஒலிம்பிக்குன்னு டீம் வந்து தனியாக செப்பரேட் பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. இது ப்ரொசீஜர். இந்த வெயிட் கேட்டகரியில் இப்போ வந்து இவங்க வினீஷ் போகாட்டினுடைய வெயிட் கேட்டகரி வந்து 55 to 57 வெயிட் கேட்டகரியில் இருக்கிறவங்க வந்துட்டு 53 வந்து வெயிட் லாஸ் பண்ணி பண்ணாங்கன்னா ஒரு பிளேயரால் வந்து 2 kg, 3 kg வந்து நார்மலாக லாஸ் பண்ணி பண்ண முடியும். அப்போ வந்து 53 kg வந்து இவங்க பண்ணாங்கன்னா ஷியோர்டு மெடல், கன்ஃபார்ம் மெடல் அப்படின்ற ஸ்டேட்டஸ். அந்த சமயத்தில் தான் இவங்க வர்றாங்க, யார் அந்திம் இவங்களை வந்து இறக்குறாங்க. அந்திம் வந்துட்டு இவங்களும் என்ன பண்ணுறாங்க, சரி இன்னொரு பிளேயருக்கு நம்ம சான்ஸ் கொடுக்கணும், விட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு கொடுத்துட்டு என்ன பண்ணுறாங்க, அதுக்கும் கீழே இருக்கிற வெயிட் கேட்டகரி 7 kg டவுன் சைஸ் பண்ணி, 7.5 kg கிட்ட டவுன் சைஸ் பண்ணி 49.5 அந்த வெயிட் கேட்டகரியில் அப் டு 50 வரைக்கும் இருக்கலாம். அந்த வெயிட் கேட்டகரியில் இவங்க வந்து வராங்க. இவங்க வெயிட்டில் வரப்போ ஒலிம்பிக்கை வின் பண்ணுறதுக்கு செலெக்ஷன்லேயே வந்துட்டு 6 மேட்சஸ் நடக்கும். அந்த 6 மேட்சஸ்லேயும் இவங்க வந்து நாக் அவுட் பண்ணுறாங்க, எல்லாரையும் பேஸே இல்லாமல் பண்ணுறாங்க. ஸோ அங்கே வந்து இவங்களால் கை வைக்க முடியல. சார் கேட்டார் இல்லையா, இவங்க வந்து எப்படி இவங்களுக்கு சான்ஸ் கொடுக்காமலாம் வந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து தைரியமான வீராங்கன்னா, அவங்களுடைய ஃபேமிலி, அந்த போகாட் ஃபேமிலிக்கு உண்டான ஸ்பெஷல், நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா பாக்ஸிங்கில் கூட ஒரு சில ஃபேமிலிஸ் இருக்குது, இங்கேருந்து போயிட்டு ஆல் இண்டியா லெவலில் வந்து பாக்ஸிங் பண்ணுறாங்கனாக்கா அந்த ஸ்டைலை பார்த்துட்டு இங்கே இருக்கிற ஒரு கிளப்பு, அந்த கிளப்பு பேரை சொல்லி இவங்க இந்த கிளப்பு ஆளா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த அளவுக்குலாம் ஒரு சில ஃபேமிலிஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த போகாட் ஃபேமிலியை வந்துட்டு எஸ்பெஷலி அவங்களுடைய டெக்னிக்ஸ், அவங்களுடைய ரூல்ஸ், அவங்களுடைய மெத்தட்ஸு, அவங்களுடைய இதுதான் ஒரு ஃபில்மாகவே எடுத்தாங்க. நீங்கள் தங்கல் சொல்லிட்டு தங்கல்னு ஒரு ஃபில்ம், அந்த மூவியை பார்த்தவங்க எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரியும். நெக்ஸ்ட் லெவல்னு சொல்லிட்டு வரப்போ இந்த கேர்ள் என்ன பண்ணுறாங்க, அங்கே வின் பண்ணிட்டு வராங்க. வர்றவங்களை வந்து அங்கே ஒரு செக் வச்சாங்க, 6 பேரை வின் பண்ணிட்டாங்க, வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா பவுட் ஷஃப்லிங்லேயே வந்துட்டு எடுத்த உடனே வந்து குவார்ட்டர் ஃபைனல்ஸில் ஒரு 82 times வின் பண்ண ஒரு சாம்பியன் கூட வந்துட்டு சான்ஸ் பவுட் ஷஃப்லிங்கில் வருது. எப்படி பவுட் ஷஃப்லிங்கில் வந்ததுன்னு சொல்ல முடியல, வந்துடுச்சு. ஆனால் அதையும் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, முறியடிக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு வெயிட் கேட்டகரி என்ன? அதுக்கப்புறமா வந்துட்டு செமி வருது. செமிலையும் என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய திறமையால் வந்துட்டு செமியும் வின் பண்ணிடுறாங்க. ஸோ ஃபைனல்ஸ் சொல்லிட்டு வரப்போ யார் ஆரம்பத்தில் முதல், நான் நேற்று கூட ஒரு டிவியில் வந்து சேனலில் வந்து பேட்டி கொடுத்தப்போ சொன்னேன், நீ எப்படி மெடலோடு வந்துடுற பாரு அப்படின்னு சொல்லி கொக்கரிச்சாங்க.
நீ மெடலோட வந்துருவியான்னு சொல்லி கொக்கரிச்சாங்க. அப்படி எப்படி சொல்ல முடியும்? அவங்க தான் தகுதியோட வந்துட்டு இருக்காங்களே. ஆமா, அதெல்லாம் மீறி தான் இவங்க வந்துட்டு இருக்காங்க. எங்கெங்கெல்லாம் அவங்களுக்கு வந்து செக் வைக்க முடியுமோ, எங்கெங்கெல்லாம் அவங்களை கார்னர் பண்ண முடியுமோ எல்லா கார்னர் பண்றாங்க. அதெல்லாம் மீறி தான் இவங்க வராங்க. வந்துட்டு இவங்க ஃபைனல்ஸுக்கு வராங்கன்றப்போ எல்லா கிளாஸ்லையுமே இவங்க வேர்ல்டு சாம்பியனே வின் பண்ணியாச்சு. இந்தியாவுக்கு கன்ஃபார்ம் கோல்டு அப்படின்னு சொல்லி வரப்போ தாங்க முடியல, அப்போ வந்து இவ மெடல் இல்லாமல் வரணுன்றதுக்காக தான் இந்த செக் வைக்கிறாங்க. வெயிட்டு இவ வந்து வெயிட்டில் வந்து தான் இவளை வந்து பிடிக்க வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. நார்மல் வெயிட்டு, நார்மல் ஃபுட்டு வந்து 1 kg வரைக்கும் ஒரு ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனால் அந்த டைமில் வந்துட்டு ஆவரேஜாக ரிடியூஸ் பண்ணுற முடியும். நீ வந்துட்டு ஸ்டீராய்ட்ஸ் கொடுன்னு சொல்லி தான் ஸ்டீராய்ட்ஸ் கொடுத்து தான் இந்த வெயிட் வந்து 2.7 இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த அந்த வீராங்கனை வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கணும் அது ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு தான் தெரியும். நாடி நரம்பு எல்லாமே வந்துட்டு இன்வால்வ் ஆகி இது பண்ணி தான் அவங்க வந்துட்டு ஃபுல் நைட் வந்து ஸ்டெமினாவை வந்துட்டு மெயின்டைன் பண்ணி எப்படி எல்லாம் ப்ராக்டிஸ் எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டுருப்பாங்க இந்த நாட்டுக்கு மெடல் வாங்கி தரணும் அப்படின்றதுக்காக. இந்த நாட்டுக்கு ஒரு கோல்டு மெடல், அந்த புள்ளிக்கு தான் நானும் வரேன், இந்த நாட்டுக்கு பதக்கம் வாங்கி தரணும் அப்படிங்கறது வந்தது வந்து இவங்க 2.7 எப்படி இந்த நாட்டுக்கு பெருமை சேர்க்கிற ஒரு பெண்ணை நம்ம சர்வதேச அரங்கத்துல ஒரு கிளாஸ் ட்ரிங்க் சாப்பிட்ட உடனே இல்ல மேடம், ஒரு கிளாஸ் ட்ரிங்க் சாப்பிட்ட உடனே அந்த ட்ரிங்க்னால எப்படி இவங்களுக்கு வந்து சடனா வந்து 2.7 weight ஏறிச்சு? அதுதான் क्वेश्चन. அப்போ சதி வேலையா இல்லையா? அதுதான் என்னோட क्वेश्चन. கண்டிப்பா இது வந்து சதி வேலை தான். ஏன்னா ஒரு ஒரு என்னதான் நீங்கள் ஃபுட் எடுத்துட்டாலும், நான் முதல்லே கூட லாஸ்ட் டைம் பேசுகிறப்ப சொன்னேன், என்ன தான் நீங்கள் ஃபுட் எடுத்தனாலும் 1 kg மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இவங்களுக்கு எப்படி 2.7 kg வந்தது வெயிட் இன்க்ரீஸ் ஆச்சு? 52.7 எப்படி இவங்க வந்தாங்க? அதுலேருந்து இவங்க வெயிட்டை இறக்கிறதுக்கு எப்படி கஷ்டப்பட்டாங்க? 100 grams சொல்கிறாங்க, 100 grams இல்லை 150 grams, 150 grams டிஃப்ரென்ஸில் தான் இவங்களை வந்துட்டு போகிறாங்க. லாஸ்ட் டைம் வரைக்கும் போராடுறாங்க, போராடிட்டு தான் வெளில போகிறாங்க. ஸோ அந்த ஸ்டீராய்டு என்ன அப்படின்றத, என்ன ஏதுன்றத வருங்காலங்கள் இன்னும் ஒன் ஆர் டூ டேஸில் நம்மளுக்கு தெரிய வந்துடும். அதனுடைய எஃபெக்ட் என்னன்றது தெரிய வந்துடும். ஸோ இவங்க வேணும்னே பண்ணி தான் இந்தியாவுக்கு வரவிருந்த வாய்ப்பை, தங்கப்பதக்க வாய்ப்பை வந்து நழுவிட்டுருக்காங்க. ஈகோ இந்தியாவுக்கு பெருமைனா இது அரசுக்கு தானே இது அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்குல்ல, சொல்லுங்க. நான் சொல்லவா? நீங்க அப்படிலாம் இந்த அரசு அப்படிலாம் பாக்காதுங்க. நீங்க கபில் கான் உத்தரப்பிரதேச ஒரு மருத்துவர், ஆக்சிஜன் இல்லாம குழந்தைங்க இறந்து போறாங்க. அவர் போராடி அவர் ஆக்சிஜனை கொண்டு வந்து தன் கை காசை போட்டு தான் முயற்சி செய்து முடிஞ்ச அளவு குழந்தைங்களை காப்பாற்றுறாரு. அடுத்த நாள் ஊடகங்கள் முழுவதும் அவரை கொண்டாடுகின்றன. அதுக்கு அடுத்த நாள் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அங்கே போகிறாரு, பாராட்டுவார்னு எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க. அவரை கைது பண்ணி தேச பாதுகாப்பு சட்டத்தில் சிறையில் வைத்த அரசு கபில் கான். அவர் தமிழ்நாட்டுக்கு வந்து சொன்னார், தமிழ்நாடு சொர்க்க பூமியாக இருக்குதுன்னு வாழ்த்திட்டு போனார். ஏன்னா பழிவாங்குற நடவடிக்கை. நீங்கள் இப்போ சுரங்கத்தில் ஒரு 41 தொழிலாளர்கள் மாட்டினாங்க, நமக்கு ஞாபகம் இருக்கும், உத்தரகாசியில். அந்த தொழிலாளர்களை மீட்பதற்கு எல்லாரும் முயற்சி பண்ணி, இஸ்ரோ விஞ்ஞானிகள் வரைக்கும் முயற்சி பண்ணி முடியாத பொழுது, எலிப்பொறி மூலமாக, அந்த எலிப்பொறி சுரங்க தோண்டுதல்ங்கிறது மூலமாக, ஹசன் பிரதர்ஸ் இஸ்லாமியர்கள் அவர்கள் தங்கள் உயிரை பணையம் வைத்து போய் அந்த சுரங்கத்தை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தோண்டி 41 பேரும் வெளியில் கூட்டு வந்தாங்க. அதற்கு அடுத்த நாள் அவருடைய வீட்டை இடித்தது இந்த அரசு. நீங்கள் என்ன எந்த காலத்தில் வாழ்ந்துட்டுருக்கிறீங்க? இந்த நாட்டு இவங்களுக்கு அது எதுவும் கிடையாது. அவர்களுக்கு மாலை போட்டு அவங்களை வரவேற்றதும் இதே அரசு தானே. அந்த அடுத்த நாள் அவங்க வீடு இடிக்கப்படுச்சுங்க. நீங்க நீங்க என்ன பண்ணிருக்கணும்? நான் அவங்க பேசுவோம் பேசுவோம் சொன்ன கதை காலத்துக்கு. முதல் விஷயம் வந்து அவங்க ஆஸ் அ ஸ்போர்ட்ஸ் பர்சன் சொல்கிறேன்ட்டு அவங்க நிறையா சந்தேகங்கள் எழுப்புறாங்க. அதுக்கு அவருக்கு உரிமை இருக்குது சந்தேகம் எழுப்புறதுக்கு. ஸ்போர்ட்ஸ் பர்சனாக நிறைய யோசிக்கிறாங்க. ஏன்னா விளையாட்டில் தோல்வி கண்ட பிறகு நிறையா யோசிக்க தோணும். அதனால தோல்வி கண்ட பிறகு யோசிக்கலாம். அதாவது எந்த அரசும் கண்டதை ஏன் கொண்டாட முடியல தான் இப்ப பிரச்சனை. எந்த அரசும் தும்ப விட்டு வாழை பிடிக்கிற வேலை செய்யவே மாட்டாங்க. அங்க போய் தங்க கனவுல இருக்க ஒரு மங்கையை போய் நீங்க உங்களுக்கு குடிக்க ஒரு கிளாஸ் ட்ரிங்க் கொடுத்தாங்கிறத யார் பார்த்தா? ஒரே ஒரு கிளாஸ் ட்ரிங்க் குடிச்சு 3 kg வெயிட் ஏறிடுச்சுன்னா இயல்பாகவே நீங்க எந்த மாதிரி ட்ரிங்க் குடிச்சாலும் அது வரப்போறது இல்லை. ஒரு கிளாஸ் ட்ரிங்க் குடிச்சு இல்லை இல்லை ஒரே அப்போ வேறு உணவு அவர் எடுக்காமல் இல்லை. அதனால் அவர் செமிஃபைனலில் ஒரு விஷயம், அவர் சாப்பிடாமல் தான் இதே மாதிரி உணவு கட்டுப்பாடோட தான் செமிஃபைனல் விளையாடி இருக்காரு. எனக்கு இன்னும் முடிச்ச பிறகு தான் சாப்பிட்றாங்க. நாலு மல்யுத்த வீராங்கனைகள் பேர் மட்டும் சொல்லுங்கள் சார். இல்லை 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 நீங்கள் சொல்லுங்களேன். இல்லை இல்லை சீரியஸாக நீங்கள் எனக்கு டிபேட்டில் என்னுடைய நீங்கள் வந்து ஆங்கர் வேலை பார்க்க இல்லை இல்லை நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க. என் வேலையை நான் பார்க்குறேன். உங்கள் கருத்து நீங்கள் பாருங்க. நான் சொல்லுங்கள் உங்கள் வேலையை பாருங்க. அவர் அதனால் என் வேலையாக தான் சார் நான் என்ன பேசுறேன்.
நான் பேசுறப்ப நீங்க பேசுறப்ப அமைதியா இருக்கேன். இல்ல உங்க பேச்சல செந்தில் இருங்க, செந்தில் நான் நேரா தரேன். இது ஆக்சுவலா விசாரணைய நேரா செந்தில் நான் நேரா தரேன். செந்தில் நான் நேரா தரேன். கரெக்ட் நீங்க சொல்லி முடிச்சிருக்க. நான் செந்தில் யார ஒரு கற்பனையில அவங்க வந்து கற்பனையில மேல கற்பனை சொல்றாங்க. சம்பந்தமே இல்லாம எலிப்பொறி விளைய தோணவர் அடுத்த நாள் இடிச்சிட்டாங்க. அந்த மாதிரி எல்லாம் அடுத்த நாள் இடிக்கல. அவர் மிகப்பெரிய கொண்டாடியது இந்திய அரசு கொண்டாடியது. பழி சொல்ல வேண்டும் என்பதற்காகவே இவர் வந்து கருத்தை படைத்துக் கொண்டு வருகிறார். அவ்வளவுதான், ஒன் சைடடா வர கருத்தை எல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இந்திய ஒலிம்பிக் சங்கம் நம்மளால ஏன் வந்து இந்த ஒலிம்பிக் கமிட்டிக்குள்ள நம்மளுக்கான பிள்ளைகளை காப்பாற்றுவதற்கான இடத்தில் போகவே முடியல? நம்ம எல்லாத்துலேயும் நாம் தான் இந்தியா வந்து பவர்ஃபுல் கண்ட்ரிங்கிறோம், நம்ம பிரதமருக்கான மதிப்பீடுகள்னு சொல்கிறோம். இங்கே வந்து நம்ம ஒரு பெரிய அம்பாசிடரை நீதா அம்பானியை வைக்கும் பொழுது ஒரு பவர்ஃபுல் வேர்ல்டு இன்ஃப்ளூயன்சர் அப்படிங்கிற, ஏன்னா இங்கே அவ்வளோ ஒலிம்பிக்கில் பதக்கம் வாங்கியவர்கள்லாம் இருக்காங்க. அவங்கள விட்டுட்டு நம்ம அவங்கள வைக்கிறதுக்கு சரி வேர்ல்டு இன்ஃப்ளூயன்சர்லாம் நம்ம பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் ஏன் பாசிட்டிவாக இந்த விஷயத்தில் மாறலைன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல? யதார்த்தமான கேள்வி சார் அது. அதாவது நீங்கள் உங்கள் கேள்வி வந்து யதார்த்தமான கேள்வியாக இருந்தாலும் ரொம்ப பொதுமையான ஒரு கேள்வி. நீங்கள் கேட்கறதுனால இப்போ நீங்கள் என்ன மாற்றம் என்ன நிகழ்வை நீங்கள் உறுதிப்படுத்த நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்கள் ஏன் அம்பானி இருக்கிறாங்க, பிடி உஷா இருக்காங்க, இவங்க ஏன் ஒரு மாற்றத்தை உருவாக்கலைன்னு கேட்குறீங்க? மாற்றம் உருவானதுனால தான் அவங்களால வந்து இப்போ தங்கத்துக்கு வரைக்கும் வரலாற்று சாதனை படித்து நெருங்க முடிஞ்சிருக்கு. அந்த இடத்துல ஒரு சின்ன விபத்து, ஒரு சின்ன எதிர்பாராத நிகழ்வு, அதனால என்ன செய்யலாங்கிறது இனிமே தான் யோசிக்கணும். இப்படி ஒரு பிரச்சனை இதுக்கு முன்னாடி எத்தனை முறை நம்ம விவாதிச்சிருக்கோம், எத்தனை முறை விவாதிச்சிருக்கோம். இந்த ஒரு செய்தி தான் அவர் கேட்டதுக்கு, அவர் குறிக்கிட்டதுக்கு மன்னிக்கணும், நான் அவர் குறிக்கிறது நோக்கம் இல்லை. கேள்வி என்னன்னாங்க, இப்போ கிரிக்கெட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே ஏகப்பட்ட பிளேயர்ஸ் அவைலபிளாக இருக்கிறாங்க. இவர் கேட்டார் இல்லையா, தடுக்கணும்னா இங்கேயே தடுத்துக்கலாம், இங்கேயே தடுத்துக்கலாங்கிற ஒரு பாயிண்டை வச்சுட்டே வந்தார். இங்கேயே தடுக்கிறதுக்கு மாற்று பெண் மல்யுத்த வீராங்கனைகள் இங்கே கிடையாது. எத்தனை பேர் இருக்கிறீங்க இந்த வெயிட்டில்? இந்த வெயிட்டில் மல்யுத்த வீராங்கனைகள் ஒலிம்பிக்கு எலிஜிபிளான பெண்கள் வீராங்கனைகள் எத்தனை பேர்? அப்போ வேற சாய் அப்போ மீறி தான், அதையும் மீறி தான், அப்போ வேற சாய்ஸே கிடையாது. நீங்கள் 53 ஒரு செக் வச்சுட்டீங்க, அவங்க 50 கொண்டாங்க. இதுல வேற சாய்ஸே கிடையாது என்ற இடத்துல தான் அவர் அனுப்பப்பட்டார். இவங்க வந்து ஏதோ பார்க்கறமே அனுப்பறாங்க. அவங்க இயல்பான எடை 57ன்றார் அவர். இன்னும் சொல்ல போனா 57ன்றாங்க. அப்பறே 53க்கு நீங்க இருங்க, எடை அதிகரிச்சு 57க்கு போயிருக்கலாம் தானே. அதனால எதுக்கு இப்போ இவ்வளவு நேரம் நீங்க கரெக்ட்டா பேசிக்கிட்டு இருந்தீங்க? இல்ல இல்ல, எதுக்கு சொல்றீங்க? இல்ல இல்ல, ஒரு பழி சொல்லணும்ங்கற நோக்கத்தோட சொல்லப்படும் போது அவங்க ஹேமமாலினி டோனுக்கு நீங்க வந்து இல்ல இல்ல, அவங்க ஸ்டேபிளான ஒரு வெயிட்ல இல்ல, பதிவு போட்டுருந்தாங்க. ஸ்டேபிளான வெயிட்ல இல்ல அவங்க. அவங்க 57ஆ 55ஆ 53ஆ 50ஆ? ஒரு அரசுடைய கடமை என்னங்கிற இடத்துல இருந்து பேசிட்டு இருந்தீங்க. நீங்க அந்த டோனுக்கு நீங்க மாறினீங்கன்னா அது ரொம்ப கஷ்டம் இந்த விவாதத்துல. இல்ல, அவங்க சொல்றதுக்கு அப்ப பதில் சொல்லித்தான் ஆகணும். இல்ல இல்ல, நீ சார் நீங்க சொல்றீங்கல்ல, ஒரு ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்பிரிட்டில் எல்லாமே இருந்தாலும் இந்த மாதிரி கடைசி நிமிஷம் வரக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸ், இந்த இந்த ஒலிம்பிக்ல பாத்தீங்கன்னா ஜெண்டர் வைஸ் நிறைய பிரச்சனைகள் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். இவ்வளவுக்கும் சொன்னோம்னா முதல் ஜெண்டர் ஈக்குவாலிட்டியோட நடக்கிற முதல் ஒலிம்பிக்ஸ், ஆண் பெண் அத்லெட்ஸ்கள் வந்து ஈக்குவல் நம்பர்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ண ஒரு பெருமையோட உள்ள நுழைஞ்சிட்டு டெய்லி டெய்லி நீ ஹைட்டா இருக்கிற உன்னோடது வந்து பிசிக்கலி நீ வந்து மேல் அப்படின்னு சொல்ற, நீ வந்து ஃபீமேல் கேட்டகரிக்கு வராத அந்த ஹெல்ஷி அவங்க இமானிக்கு அவங்களுக்கு ஹெல்கி இமானி அவங்களுக்கு நடந்தது, இப்படி இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து தொடர்ந்து நடக்குது. அது இந்த விஷயத்துல சொன்னீங்க இல்லையா, அப்போ வந்துட்டு இத்தாலி பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு என்ன பண்ணாரு, கூப்பிட்டு பேசினாரு. பாரிஸ் ஒலிம்பிக் அசோசியேஷன் கூப்பிட்டு இத்தாலி பிரைம் மினிஸ்டர் இத்தாலியினுடைய ஹெட்டு வந்துட்டு பேசினார். ஏன் இந்தியாவோட ஹெட்டுலேருந்து யாரும் வந்துட்டு பேசலை? அதுதான் எங்களோட க்வெஸ்சன். ஏன் முந்தின நாள் வரைக்கும் அவங்களுக்கு வாழ்த்து சொல்லலை? அப்போ எல்லாமே நீங்கள் வந்துட்டு நீ ரிட்டர்ன் வரப்போகிற, நீ மெடல் இல்லாமல் வரப்போகிறன்ற எண்ணத்தோடு தானே இருந்துக்கிருக்கீங்க. கேலோ கேல் கேல் கே மைதான்மே அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் மெசேஜ் கொடுத்துட்டா போதாது. உண்மையாலுமே நீ வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் என்னன்னு மக்களுக்கு தெரியாது, முதல்ல எனக்குமே புரியாது. தமிழ்ல சொல்லுங்க சார், ஆடியோல இந்த எஃப்எம் எஃப்எம்ல எல்லாம் வந்துட்டு இருக்குதே அவருடைய ஸ்பீச், பிரைம் மினிஸ்டருடைய ஸ்பீச் வருதுல்ல, கேலோ கேல் மைதான் மே கூதோ கௌரவ் கரோ அப்படின்லாம் சொல்றாங்கல்ல, என்ன கௌரவ கொண்டாங்க? இருக்கிற பிளேயரையும் வந்துட்டு மெடலை பறிச்சுட்டு ரிட்டர்ன் வர வைக்கிறது தான் கௌரவ குறை. இதை நம்ம அப்படியே ஒட்டு மொத்தமாக இவங்க தான் மெடலை பறிச்சிட்டாங்கன்னு நம்ம ஒட்டு மொத்தமாக சொல்ல முடியும்? மேடம் க்ளீனாக நான் தான் சொல்லிட்டேன்னு மேடம், இதில் 1 kgக்கு மேலே ஃபுட் எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. 2.7 எப்படி இன்க்ரீஸ் ஆச்சு? இந்த க்வெஸ்சனுக்கு பதில் சொல்ல சொல்லுங்கள். இந்தியாவில் இல்லை இன்டர்நேஷ்னலில் யாரையாவது பதில் சொல்ல சொல்லுங்கள். பேசுவோம் பேசுவோம், ஸ்போர்ட்ஸ் பர்சன் யாராவது பேச சொல்லுங்கள் எனக்கு. பேசு, ஏன்னா வெயிட்ன்றது வந்து அப்படி தான். நரேந்திர மோடி தான் மருந்தை கலக்கி கொடுத்தாலும் ஏன் பேசுறீங்க? உங்களுக்கு டைம் தெரியாதா?
நிசாமுதீன் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனா நீங்க சொல்லுங்க. வாசுதேவன் சார், நான் உங்களுக்கு நேரம் தரேன், உங்களுக்கு நேரம் தரேன், எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய நேரத்தை நான் கொடுக்கறேன். ஒரு நிமிஷம், நிசாமுதீன் என்ன பண்றாரு? வினேஷ் போகத்னுடைய குலம் கோத்திரம் அதெல்லாம் சொல்லிக்கிட்டு ஆரம்பிக்கிறாரு. அதெல்லாம் அவசியம் இல்லையே. அது எப்படி சார் நீங்க இல்லன்னு சொல்ல முடியும்? நீங்க இதெல்லாம் நீங்க இப்ப பேசுறதே டைம் டைவர்ட் பண்ணாதீங்க, டிஸ்ட்ராக்ட் பண்ணாதீங்க. வாசுதேவன், இது நிசாமுதீனுக்கான நேரம்.